முருகப்பெருமானுக்கு எதையும் செய்யும் ஆற்றல் இருக்கிறது என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தீசாய நமஹ, ஓம் நந்தீசாய நமஹ. முருகா அருளினாத, அன்புள்ள சன்மார்க் சங்க உறுப்பினர் வணக்கம். ஓ மகத்தி சைலமோ, 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 ஓ மகத்தி சைலமோ. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முருகா சர்க்குநாதா, ஒரு ஆண்டு சரியாக சாப்பிடலான் உடம்பு உள்ள எடுக்கு, எதுக்கு என் பட்டி கிடக்கிறேன்னா வயசாச்சு, அதுக்கு வயசாச்சிருக்கிறதுக்கான சொல்லு. ஒரு ஆண்டு உலக மக்களுக்காகவே, உலக மக்களுக்காகவே, உலக மக்களுக்காகவே நான் தற்போது விருதம் இருக்கிறேன். உலக நன்மைக்காக, உலக நன்மைக்கு நீ இருந்ததுக்கு விருதத்துக்கு நான் எனது ஆசான் முருகப்பெருமான் ஆசி பெறுவதற்கு நான் விருதம் இருக்கிறேன். ஏன் முருகப்பெருமான் ஆசி என்றான், உலகத்தை காப்பாற்ற அவளுக்கு தான் முடியும், அவனால் தான் முடியும், அவன் தான் உலகத்தை காப்பாற்ற வல்லவன். எதையும் செய்வான், எதையும் செய்வான், எதையும் செய்வான் அவன். அவன் முருகன், அவன் அழைக்கிறேன். முருகா சர்க்குநாதா, சாந்த சுரூபா, வாயா, இந்த உலக மக்களை காப்பாற்றுவான். ஏன் அவ்வளோ பெரிய தலைவன் வர வேண்டிய காரணம், மக்கள் பசி, மக்கள் வறுமை, வறுமை மிகுதியாக இருக்கு, மக்கள் பிரச்சனை தீரவில்லை, பருவமழை தவறிவிட்டது தமிழகத்தில். ஆக இந்த உலகம் வாழ வேண்டுமென்றால் நாம் முருகப்பெருமா ஆசிதான் வேண்டும். முருகனைக்கு அழைக்கிறேன், அழைக்கிறேன், அவன் அழைத்து இந்த உலகமக்கு காப்பாற்றி இருக்கிறேன். ஆக நான் ஒரு ஆண்டு விருதம் இருக்கிறேன், ஒரு நேரம் தான் சாப்பிடலாம், இதை உயிர் வாழலாம். ஆக எனது ஆற்று என்னுடைய தவ என்னுடைய விருதம் செய்யக்கூடிய பூஜை உலக நன்மைக்காக. ஆக அவனை வணங்கினால் முருகா ஏனென்று கேட்பான். நான் வறுமையில்லாத வாழ வேண்டும், மனிதனுக்கு வரவே இருக்கக்கூடாது, நோய் இல்லாத வாழ்வு, வறுமையில்லா வாழ்வு, நோய் இல்லா வாழ்வு, நன்றி மறவாத வாழ்வு, நன்றி மறக்காத வாழ்வு இருக்கணும். எந்த லட்சியம் நன்றி மறக்கக்கூடாது, மிகப்பெரிய ஒரு பாவச்செயல் நன்றி மறப்போது, நன்றி மறாத வாழ்வு. அடுத்து தய சிந்தை, மனிதன் கடவுள் ஆவதற்கு ஒரே ஒரு ஆசானது. அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.